எக்ஸசைஸ் 6D ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏசல் பி பவர் 100 டிவைடட் பை பி பவர் 2. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள், பிபி பேஸ் எம்மாக இருக்குது, பவர் வந்து இது டிவிஷன் இருக்குது, அதனால் பவரை சப்ராக்ட் பண்ணணும். 100 - 2 உங்களுக்கு 100 - 2 என்ன பி பவர் 98. நெக்ஸ்ட்டு பி சம் பார்க்கலாம். எம் பவர் 6 பை எம் கியூப். ஸோ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், எம் பவர் 6 - 3 டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணும். இப்போ எம் பவர் 6 - 3 உங்களுக்கு என்ன வரும், 3 வரும். நெக்ஸ்ட்டு சி சம் பார்க்கலாம். சி எக்ஸ் பவர் 20 ஒய் பவர் 5 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 ஒய் கியூப். பாருங்கள் இங்கே டிவிஷனில் பார்த்தோம்னா எக்ஸ் பவர் 20 ஒய் பவர் 5 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 ஒய் கியூப்னு இருக்குது இல்லைங்களா. நம்ம சேம் பேஸாக இருந்துச்சுன்னா பவரை சப்ராக்ட் பண்ணும். எக்ஸ் பவர் 20 - 4 ஒய் பவர் 5 - 3. ஸோ எக்ஸ் பவர் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 16 ஒய் பவர் 2. நெக்ஸ்ட்டு டி சம் பார்க்கலாம். 8 எக்ஸ் பவர் 9 ஒய் பவர் 5 டிவைடட் பை 2 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் கியூப். பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 1 - 2 - 2 - 4 - 2 - 8 சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 4 எக்ஸ் பவர் சேம் பேஸ் என்ன, எக்ஸ் பவர் 9 - 2 ஒய் பவர் பாருங்கள் 5 - 3 இருக்குது, 5 - 3. ஸோ 4 - 9 - 7 - 2. நெக்ஸ்ட்டு ஈசம் பார்க்கலாம். 49 ஏ பவர் 4 பி பவர் 6 சி பவர் 8 டிவைடட் பை 7 - a² - b² - c² 1 - 7 - 7 - 7 - 49 ஏ பவர் பாருங்கள் பேஸ் எது, ஏ பவர் 4 ஏ பவர் 2. ஸோ ஏ பவர் 4 - 2 பி பவர் 6 - 2 சி பவர் 8 - 2. ஸோ 7 - a² - b² - c². நெக்ஸ்ட்டு எஃப் சம் பார்க்கலாம். -6³ - -6³ என்ன பண்ணிக்கலாம் நம்ம, மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல், 6³ கேன்சல், ஸோ ஈக்குவல் டு 1. ஆன்சர் இஸ் 1.